நன்றி டீம் சாலையூர் சிசி, கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நன்றி நன்றி. டீம் ரோலெக்ஸ் சிசி வெர்சஸ் சேலையூர் ஜூனியர்ஸ்க்கான போட்டி குவார்டர் ஃபைனல் மேட்ச், ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலு. அதே மூணு ஓவர் மேட்ச் தான். ஆன் ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் ஒரு பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் போகிறதுக்கு ஜில்லா. ஆஹா, லெக் ஸ்டம்ப் மிஸ்ஸியா, ஆனால் ஒயிட் சிக்னல் போடுறேன். மொதல் பால் ஒய்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க, பாடி அட்டாக் பண்ணியிருக்காங்க. லெக் பைஸ் ரன் கிடையாது, அதனால் டாட் பால். பால் நம்பர் டூ ஃப்ரம் ஜில்லா. அந்த பால் பேட்டில் பட்டிருக்க, ஒரு ரிஸ்க் ரன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு, அங்கே அம்பையரோட சிக்னல் நாட் அவுட் சிக்னல். கையில் பட்டு ஸ்டெம்ப் கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு ரன் எடுக்கிறாங்க டீம் சேலையூர் சிசி ஜூனியர். பால் நம்பர் த்ரீ ஃப்ரம் ஜில்லா. ஆஹா, லெக் சைடில் இது லூஸ் பாலு, கரெக்டாக மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுருந்தது அப்படின்னா வந்து கட்டாயமாக பவுண்ட்ரி போயிருக்கும். ஏன்னா ஒரு 40-45 மீட்டர் கூட இல்லை லெக் சைடில் அந்த இடத்துல. ஒரு ரன். அடுத்த பால் ஃப்ளாக், இது ஒரு பவுண்ட்ரி போதான்னு பார்க்கணும். ஒரு ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க, ஒரு நல்ல த்ரோ ஒன்று கரெக்டாக வந்திருக்கு. ஒரு ரன், பவுண்ட்ரி போகலை, சேவ் பண்ணிட்டாங்க. அடுத்த பால் ஃபுல் டாஸ், நல்லா அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டில். மணி ஸ்ட்ரைட்டில் கொஞ்சம் லாங்கு, அதனால் வந்து பவுண்ட்ரி இது வந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடணும். மறுபடியும் ஒரு ஒரு ரன், ஒரு ஒரு கார் ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஜெகன் நினைக்கிறேன். ஆஹா, லெக்ஸில் சூக்கி எங்கேயோ அடிச்சிருக்காப்புல. ஆஹா, ஒயிட் ப்ளஸ் ஃபோரு, அஞ்சு ரன் போர்டில் ஈஸியாக வந்திருக்கு. அஞ்சு ஷாட், சூப்பர் ஷாட். ஃபீல்டர் நல்லா வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்து அடிக்கிறாரு. ஒன்று பால் ரிதமாக பிடிக்கிறாரு, நல்லா ரெண்டு பால் நல்லா வந்திருக்கு அந்த பவுலர் கிட்டேருந்து. ஷாட், நல்ல ஷாட். அங்கே பாபி, சூசைட் ஸ்குவாடோட தலைவர் பாபி. அப்பா முக்கி கிக்கு த்ரோ அடிச்சிருக்காப்புல. ஒன்று ஃப்ளாக், ஒரு யங் பாய் சூப்பரான ஒரு பிக் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி. ஏன்னா அவங்க பற்றி பயமே இல்லாமல் ஆடுறாங்க, பவுலர்ஸை பற்றி தான் பயமே இல்லாமல் ஆடுறாங்க. ஏன்னா இந்த பிச்சு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு, பவுண்ட்ரி எங்கே ஷாட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக விளையாடுறவங்க. ஸோ ஈஸி பிக் அண்ட் பவுண்ட்ரி. அடுத்த பால் குட் ஒன், பாட்டு பாட்டு வித் அவுட்டு டாட்டு, அதில் தான் ஆடிட்டுருக்காப்புல. அந்த பேட்ஸ்மேன் பேர் பாட்டான், பாட்டுன்னு பேர் வச்சுன்னு டாட்டே வாங்க மாட்டாப்புல. ஷா, சூப்பர் பேக் புவி, எக்ஸலண்ட் ஒன், நல்லா கிளாஸியான ஒரு ஹிட்டு, சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு 24 வித் அவுட் விக்கெட்டில். மூணாவது ஓவர் போகிறதுக்கு ஜெகன் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு அடைச்சி போட்டிருக்காங்க. ஒரு யங் ஃபெலோவோட பிக் ஷாட், அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவ்வளோதான் அடிக்கிறான். 30 ரன் ஆடிருக்காங்க 13 பாலில். இந்த பால் நல்ல பால், ஆனால் கீப்பர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. சரி, பின்னாடி போயிடுச்சு, பின்னாடி வந்து ஒரு ரன் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்ட்ரைக்கில் புவி ஷாட், நல்ல பால்னே சொல்லலாம். ஒரு ரன் ஷாட், அங்கே சூசைட் பாவி, யாருனாலும் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கிராக்கிங் பவுண்ட்ரி அங்கே. சூப்பர் ஷாட் அண்ட் பவுண்ட்ரி, நான் ஸ்டாப், தடுக்கவே முடியாத அளவுக்கு ஆடிட்டு இருக்காப்புல. விக்கி பார்க்குறதுக்கு குட்டி கங்காதர் மாதிரி இருக்காப்புல, சக்திமான வர குட்டி கங்காதர். ஆனால் வந்து விளையாடுறதுலாம் வேற இருக்கும். ஒன் மோர், அதே பால் தான், ரிஸ்க் எடுக்கிறார் அந்த பவுலர். இந்த முறை வந்து கொஞ்சம் மிடில் பாடல, ரன் அவுட்ஸோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க டீம் சேலையூர் ஜூனியர். எக்ஸலண்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், வித் அவுட் விக்கெட்டில் விளையாடி போயிருக்காங்க புவி அண்ட் விக்கி. அண்ட் லெகம் பேர் டேண்டோ. அண்ட் சேசிங்கை சேர்த்து பார்க்கலாம், ஒரு பெரிய சேசிங், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேசிங்காக இருக்கான்னு பார்த்துடலாம். பிக் சேஸ் 3 ஓவருக்கு 40 ரன் ஆடணும். ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு விதமாக போயிட்டுருக்கு, இந்த மேட்ச்சு அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. எக்ஸலண்ட் ஒன் ஃப்ரம் வடை, மொதல் வலையை டாட் பால் போட்டிருக்காரு வடை. ஓ, எக்ஸலண்ட் பால், நல்லா குயிக்கராக வந்திருக்கு வடைகிட்டேருந்து. அவருக்கு ஏன் வடன் பேர் வந்தது அப்படின்னா, வடையை தட்டி போகிற மாதிரி அந்த பாலை தட்டி போடுவார், அதனால தான் அவருக்கு வடன் பேர் வச்சுருக்காங்க. வடகிட்டேருந்து மூணாவது பால், போன மேட்சோட அதே பேர் தான், மணி அண்ட் புலி. ஸ்விங் அண்ட் மேஸ், டைமிங்கே கிடையாது. ஒரு எக்ஸ்பிரஸ் சேலையூரோட எக்ஸ்பிரஸ்ன்னு கூட சொல்லலாம் வடையை, அந்தளவுக்கு எக்ஸ்பிரஸாக போலிங் போடக்கூடிய ஒரு போலர்.
அந்த சைக்கில் மணி இருக்காரு. போன மேட்ச் ஒரு மூணு நாள் பவுண்டரி ஆனார், பெரிய பவுண்டரி. கேட்சு கங்காதேர் அள்ளிட்டாங்க விக்கெட்டு காலி. ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் குட்டி செலையூர், செலையூர் ஜூனியர். நியூ மேன் வினோத் உள்ளவராரு, ஒரு எவர் கிரீன் பிளேயர் ஃபார் டீம் ரோலெக்ஸ் சிசி. ஆஹா எக்ஸலண்ட் பாலியா. இனிமாரி பாலருக்கு வந்து ரெண்டு மூணு ஃபீல்டர் வைக்கணும், அதுவும் பின்னாடி கீப்பரு பின்னாடி ரெண்டு பேர். சரி ஓகே, ஒரே ஒரு ரன் தான், ரெண்டு ரன் தான் வந்திருக்கு மொத்தமாக வடையோட ஓவரில். கடைசி பால், இந்த பாலும் ஒரு யார்கர் அடிக்கிறார், சிறப்பாகவே வந்திருக்கிறது ஜூனியர்ஸ்க்கு. செலையூர் ஜூனியர்ஸ் ஆன் ஃபயர்னு கூட சொல்லலாம். மொதல் ஓவரே வடை சூப்பராக போட்டிருக்காப்புல, வடை சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மொதல் ஓவரில் 3-1 டீம் ரோலெக்ஸ் சிசி. ரெண்டு ஓவருக்கு 37, ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு லோக்கி பேட்டில் பட்ட மாதிரி இருந்தது, எஜ்ஜன் டேக்கன் ஆக வேண்டியது. சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது எடுக்கிறது, கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. 11-37 ஹிட் அடிக்கணும், பெரிய ஹிட்டு. சுற்றி விடுறாங்க, லெக் சைடில் போகிறது. 10 பாலில் கரெக்டாக 6 ஹிட்டு, 10-6. ஓ மை காட், இந்த பாலை விட்டாங்க. இந்த பாலை எடுத்திருக்கலாம், அந்த பேட்ஸ்மேனோட மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், ஏன்னா மிஸ் பண்ண மாதிரி தெரிகிறது. டாட் பால் கட்டே போகாமல் அடுத்த பால் குயிக்கராக இருந்துக்கினே இருக்காங்க. இந்த ஷாட் மேலே போயிருக்கணும். ஆஹா சூப்பர் சேவ், அங்கே எல்லாருமே இருக்காங்க, நல்ல ஒரு சேவ். ஒரு ரன்னு 3 ரன் சேவ், ஒரு மேஜிக் பண்ணி ஆகணும். ஒரு 3 பாலுக்கு 3 ஹிட்டு, 3 பாலுக்கு 2 ஹிட்டு அந்த மாதிரி ஏதாவது தேவை. ஆஹா அடிச்சிட்டாங்கய்யா 6, மேசிவ். இன்னும் 2 பாலில் கட்டாயமாக 1வது அடிச்சே ஆகணும், அப்போ தான் ஒரு ஹோப் இருக்கும் கட்டாயமாக. 2-2 அடித்தா ஜாலிக்கோ ஜிம்கானா. கடைசி 2 பால் ஆன் ஸ்ட்ரைக்கில் புலி. ஆஷா த கிளாசிக், ரொம்ப தூரமாக போயிட்டு கொண்டு இருக்கிறது. ஆஹா மைடியர் மார்த்தாண்டன் நல்லா ட்ரை பண்ணியிருந்தாலும் மேலே பின்னாடி போய் விழுந்துருச்சு. ஓவர் ஹெட் அண்ட் 6, கடைசி 2 பால் தான் போல இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் தப்பாக யோசிச்சிட்டோம். 2-2 முடிச்சிருக்காங்க, எவ்வளோ எண்டிங் பார்ப்போம். 6-23, 6-23 ஒரு பெரிய டார்கெட் டீம் விட்டாங்க, விட்டாங்க அங்கே ரன் அவுட். 5-23, 5-4 ஷாட் ஆடணும். 5 பால் 4 ஹிட்ஸ், 1 அப்படின்னு பார்க்கும்போது தடவி கொண்டே சென்று கொண்டிருக்கிறார் வடை. அங்கேருந்து வெளியிலேருந்து தூக்கி போட்ட மாதிரி தெரிகிறது, வெளியிலேருந்து தூக்கி போட மாதிரி தான் தெரிகிறது. அங்கே வந்து எவிடன்ஸ் இருக்கிறாங்க. காலி பேசி கொண்டிருக்கும் வேலையில் விக்கெட்டை போட்டாங்க. அங்கே இருந்த எல்லாரும் வந்து விக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தான் வந்து கணக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுது, அவங்க வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கு. விக்கெட்ல விக்ரம் விக்கெட் டீம் செலையூர் ஜூனியர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த மேட்சை பேங்க் பண்ணுறாங்க. 3-23 என்பது பாசிபிளான விஷயம் இல்லை, நேராக 3 பால் போட்டால் போதும். 3-23 நியூமேன் வந்து டைமிங், மைடியர் மார்த்தாண்டன் சிறப்பாக செயல்பட்டு இந்த பாலை டாட் பால் ஆக்கி அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரன் அவுட் போங்க பாருங்க கோவத்தை, எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. 2-23 ஆன் ஸ்ட்ரைக்கில் புலி வந்துட்டார். ஷாட் நல்ல ஒரு ஷாட், டாப் கிளாஸ் ஷாட்டு. 6, கடைசி பால் அண்ட் இந்த பாலோட டீம் செலையூர் ஜூனியர்ஸ் இந்த குவார்ட்டரை ஜெயிச்சு செமிஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், விக்கியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து பவுலர்ஸும் அப்படியே தொடர்ந்து விளையாடி இந்த மேட்சை ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. வெல் பிளே டீம் செலையூர் ஜூனியர்ஸ், லோக்கல் பாய்ஸ் வந்து ஸ்டீல் த ஷோன்னு சொல்லலாம், நல்லா விளையாடிருந்தாங்க. ஆல் த பெஸ்ட் பாய்ஸ் ஃபார் அப்கமிங் மேட்சஸ், பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் ஹார்ட் லக் டீம் ரோலெக்ஸ் சிசி.